பேசுங்க. அதனது கையில மைக். எனக்கு வந்து என்னோட அரியர் பெருமையை பேசுறப்போ என் கண்ணுல ஒரு திமுறு இருக்கும், ஒரு கெத்து, ஒரு அகங்காரம், மீசை முறுக்கணும்னு தோணும். அவரு நெஞ்ச நிமித்திட்டு ஒரு சட்ட காலரை போட்டு தூக்கி விட்டுட்டு எல்லாரையும் முறைக்கணும்னு தோணும். எதுக்கப்புல டாப்பிடம்னா கண்ணு சுத்தி அப்படி அடிக்கணும்னு தோணும். ஒரு அரியர் எங்களை அரியர் பரம்பரைக்கு உரிய ஒரு கெத்து வந்து எங்களுக்கு அப்படியே வந்துடும். நான் M1 அரியர், M2 அரியர். ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு M3 எப்படியாவது நான் பாஸ் ஆகணும்ன்றதுக்காண்டி M3 நான் கஷ்டப்பட்டு படிச்சு M3 அரியர். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு மேத்ஸ் பேப்பரை நம்ம வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணக்கூடாது, சம்மு போட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரியர் பரம்பரைங்களே அதுக்கு ஏதாவது டயலாக் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். பார்சல் பண்ண கொரியர், பாஸ் பண்ணலனா அரியர். வேற வந்து சிங்கிள் பேப்பருக்கு என்ன டிசைன் மேல லைஃப். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தெரியாது. நாங்க வந்து அரியர் பரம்பரையில இருக்கவங்க, நாங்க வந்து அரியர் பரம்பரையில தான் வந்தோம். நாங்க அரியர் பரம்பரையில இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்களும் நடப்போம். அதுக்கு நடந்து காமிக்கிறீங்களா? வாங்க. இது அரியர் பரம்பரை நடமாறது இல்லையா, ஆடு மிக்கிற மாதிரில இருக்கு. இல்ல, நாங்க வந்து அரியர் பரம்பரையில இருந்து வந்தவங்க, அரியர் வச்சவங்க, அவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் நடப்பாங்க. நீங்க எந்த அரியர்காரங்க, எந்த அரியர் பரம்பரை காலேஜ்ல நீங்க கேட்டு பாருங்க.